ஒரு பொம்பளை பொண்ணுனா ஒரு வம்சையா ஒரு ஊரியா? அது வந்து வெறியால அவனுக்கு தான் எல்லாமே தப்பு பண்றான். சில முட்டாள்தனம் அந்த வயசானவங்க. நம்ம கொடுக்குற போதை வசதி போதை ஒரு சார், நாட்டில் பெண்களுக்கு குற்றங்கள் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது, இதை எப்படி தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? முதல்ல நம்ம நாட்டில் பெண்கள் ஒழுங்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், பெண்கள் ஒழுங்காக இல்லைன்னா அதுக்காக நீங்கள் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது சட்டம் இருக்கான்னு? அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்களேன், நல்லா என் மொஞ்சாதியம் பார்த்தீங்கன்னாங்களேன், ஒரு புடவை கட்டினாலே இடுப்பில் பின்ன குத்து சொல்லுவேன், இடுப்பில் பின்ன குத்து சொல்லுவேன், புடவையில் இங்கே பின்ன குத்துன்னுவேன், ஷாலு ஒரு சுடிதார் போட்டு அம்மோட ஷாலை போடு, ஷாலை போட்டு ரெண்டு இடத்துல பின்ன குத்துமானுவேன். சரிங்க, ஆணாதிகம் இல்லையா சார், நீங்கள் பண்ணுறது ஆணாதிகம் இல்லையா? ஆணாதிகம்மா ஏங்க, அவளுக்கு இருக்க மார்பை மறைக்க தாங்க நான் சொல்கிறது. சரிங்களா, அந்த காலத்தில் மார்பை ஒருத்தன் விலைக்குன்னு பேசினா வெள்ளைக்காரன் பேசினான்ட்டு அவன் மார்பை அறுத்து ஒருத்தன் வாழ்ந்துருக்கான், தெரியுமா அந்த கதை? இல்லை அது தெரியும். இப்போ வந்து நீங்கள் பேசுறது வந்து ஆணாதிகமாக இருக்கேன், நீங்கள் வந்து பெண்கள்லாம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்கேன். இது எப்படிங்க அப்படி இருக்கும்? டிஷர்ட் போட்டு ரன்னிங்லாம் ஓடுறாங்க. சரி ஓகே, ஆ சரி ஓகேங்க, நான் ஸ்விம்மிங் பூலில் வெறும் ஜட்டி போட்டு மட்டும் குளிப்பேன், அவ்வளோ கூட வந்து குளிப்பாள் அந்த மாரி தான் கேட்குறேன். இப்போ ஆம்பளைங்க பண்ணுறது வந்து பெண்களும் பண்ணால் அது வந்து தப்பாகுமா? ஏங்க ப்ரோ, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லாரையும் பார்த்து கேட்குறேன். இப்போ நீங்கள் ஜென்ஸு ஓகேவா, நீங்கள் செத்தீங்கன்னா எதுக்கு சமானமாக இருப்பீங்க? ஏதாவது உங்களால் பிரயோஜனம் இருக்குமா? அதே ஒரு பொம்பளை பிள்ளை செத்தா மட்டும் ஏன் வம்சஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள், என்னோடய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். எல்லா ஆம்பளையும் பார்த்து கேட்கேன், ஏன் ஒரு பொம்பளை பொண்ணுனா ஒரு வம்சையா ஒரு ஊரியா? அது ஒரு பொண்ணுனா அந்த பொண்ணை வந்து ஊரே வரும், அதனால்தான் அந்த பொண்ணுங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஷாலில் பின்ன கொடுத்து நாலு பேர் முன்னாடி பார்த்து பேசி குனிஞ்சி பேசுன்னு சொல்கிறது, இல்லைன்னா எவரும் சொல்ல மாட்டான். அதுக்கே தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. ஏன் அமெரிக்காவில் வாழ்ந்த மாதிரி தான் இங்கேயும் வாழணுமா? ஏன்னா நாலு பேர் நிற்கிறாங்கன்னு தெரியாமல் ஒரு பொம்பளை பிள்ளை வர வைக்கிறனா நீ எதுக்கே பொம்பளை பிள்ளையா நீ வாழ்கிறேன்னு கேட்கேன். அவங்களே தப்பு பண்ணுறதுனால தான், வெளியில் போயிட்டு போயிடுறது பேசி அவங்க இடம் கொடுத்தனால ப்ராப்ளமாக தான் வரும். வேணும்னு யாருமே ஒரு டென்ஸ் போய் பொண்ணு எடுக்கு, அவங்க முடிச்சு பண்ணிட்டு அவங்க போகிற மாரி நடக்கிறதுனால தான் தப்பு நிறைய நடக்குது. சார், இப்போ வந்து பிஞ்சு குழந்தைங்க வரைக்கும் நாஸ்தி பண்ணுறாங்க. அது அதான், அது வந்து வெறியாலானது தான், எல்லாமே தப்பு பண்ணுறாங்க. ஒரு சில எப்படி சார் தடுக்கிறது? இது இதை பார்க்கும்போதே நம்மளால் தாங்க முடியுது. அதுதான் அவங்களோட வந்து தீவிரவாதி மாதிரி நடிச்சிக்கலாம், தீவிரவாதிகள் குரூப் சேர்ந்த மாதிரி அவங்களாம். ஓகே, நம்மளை மாதிரி ஒரு மனிதன் அப்போ ஒரு இதுவே அவனுக்கு இல்லை. அவனுக்கு மனிதன் அருகின்றதே கிடையாது அவனுக்கு, அது இல்லைனா தான் வந்து தீவிரவாதிகள் சேர்ந்த மாதிரி அவன். பாலியல் குற்றங்களுக்கு தண்டனைகள் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறோமா சார்? அதனால் கம்மியாக இருக்கிறதுக்கு வந்துன்னா மற்றபடி சட்டத்தை வந்து என்னென்னா சட்டம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஒரு தண்டனை கொடுத்தனா கண்டிப்பாக அது நீ சொல்கிற மாதிரி எல்லாமே ஓகே ஆகும். சும்மா தண்டனை கொடுக்குறாங்க, உள்ளே போகிறாங்க, வெளியில் வராங்க, அப்படின்னா அது நாங்கள் போனால் வெளியில் வரலாம், நம்ம தப்பு பண்ணாலும் கேள்வி கிடையாது, அது மாதிரி ஆகுது. தண்டனை கொடுத்தான்னு வச்சுக்கோ, ஒவ்வொருத்தரும் ஒரு தண்டனை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது தீர்ப்பாகும். நீ சொல்கிற மாதிரி தண்டனை வந்து எதுவாக சார் இருக்கலாம், எந்த மாதிரி இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்களே அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனை கொடுத்தாங்கன்னா நடுவது இதுமே அப்பயே கொடுத்த பப்ளிக் தண்டனை கொடுத்தாங்கன்னா சட்டப்படி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலும் எல்லாருமே பயப்படுவாங்க. நீ தப்பு பண்ணுற உள்ளே போகிறான் வெளியில் வந்துடுறோம் அப்புறம் என்ன, அவன் தப்பு பண்ணினே தான் இருப்பான், அவன் என்ன தண்டனை எனக்கு அதான் உண்மை. குற்றங்கள் வந்து இப்போ வந்து டி நகரில் வந்து ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுங்களை வந்து தப்பாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த ஸ்கூல் இங்கேயா? இல்லை ஸ்கூலில், இங்கே இல்லை டியூஷனில். ஆமாம், அது ஆசிரியர்கள் கூட இருக்க ஆசிரியர்கள் அப்படின்னு. ஆமாம் ஆமாம், இது திருப்பத்தூரில் கூட அதுமாதிரி நடந்துருக்கு. ஆமாம், அதுதான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் வந்து அப்போக்கே இந்த பப்ளிக் வச்சு பண்ணி ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தா தான் அவனுக்கு வேலையே இருக்கக்கூடாது. சட்டப்படி வேலை எடுத்துடணும், இல்லையா ஏதாவது தொழில் பண்ணணும், அந்த கவர்மெண்ட் ஜாப் எந்தமே வேலையை கொடுக்கூடாது. அவனுக்கு காலாக அவனுக்கு தண்டனை அனுப்பி வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணால் தான் அது ஒரு சேமிப்பார். இல்லை இல்லைங்க, தரப்புலேருந்து என்ன சார் பண்ணலாம் இதுக்கு? அரசாங்க தரப்புலேருந்து என்ன பண்ணால் இது அரசாங்கம் பற்றி அவனுக்கு எந்த வேலையுமே கொடுக்கக்கூடாது. இப்படி அவனை நீக்கிட்டு எந்த ஒரு தண்டனையும் அதனால கடைசி வகையில் அவனுக்கு காலத்துக்கும் அது ஒரு இது மாதிரி அவனுக்கு கொடுக்கணும் தண்டனை, அப்போ தான் சரிப்பட்டோம். இல்லையா அப்படி இல்லை, நம்ம இன்னும் ஒரு நான் ஒரு மாதம் இருப்பா வெளியில் வருவோம், அப்புறம் உள்ளே போயிட்டு வெளியே வருவான். கண்டிப்பாக நம்ம அவன் என்ன ஒரு காசு கொடுத்து சரி பண்ணிக்க வெக்கில் வச்சு வாதாரம் கொஞ்ச நாள் டிவியில் போடுவோம், அதுக்கப்புறம் மறைச்சிடுறேன். அப்போ எதுக்கு அது வேஸ்ட்? அது கரெக்டாக நான் சொல்கிறது சரி சார், தண்டனைன்றது அப்பயே கிடக்கணும் தான் தண்டனை. நீ சும்மா தான் பண்ணுறான் அப்படின்னா அவன் பண்ணினே தான் இருப்பான், ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ சார். இல்லை ஆளுங்க கட்சியில் பெரிய பெரிய ஆளுங்களாம் வச்சு இது பண்ணிடுறான் வெளியே. இப்போ வந்து பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப இதாக பண்ணுறாங்க, அவங்களுடைய உடைகளை வந்து மாற்றணும். இது சின்ன குழந்தைங்க வரைக்கும் பண்ணுறாங்களா சார், அது ட்ரெஸ்ஸெல்லாம் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை அதெல்லாம் அப்படி இருக்காது, சில முட்டாள்தனம் தான் அந்த வயசானவங்க இதுமாரிலாம். இது எதனால் இப்படி நடக்குதுன்றீங்க? பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குல்ல, இது எதனால் நினைக்கிறீங்க? சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்,
அதாவது இந்தமாரி ஆட்கள்லாம் நம்ம வந்து ஒரு அடையாளத்தை கொண்டு வந்து வேறு மாதிரி கொண்டு மாற்றணும் அவங்கள. இது இதுக்கான தண்டனைகளை வந்து சரியாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக இல்லை, அதுக்கான தண்டனைகள் கொடுத்தா மட்டும்தான் அதெல்லாம் நம்ம ஒழிக்க முடியும். எந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தா இந்த பாலியல் கூட்டங்களை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது உயிர் போகிறது அது அப்பயே போயிடும், உயிர் போகிறது ஒரு செகண்டு தான், அது வந்து மரணத்தை வந்து யார் எதுவும் அவங்க வாழ்நாள் முழுதும் அதை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதுமாரி ஒரு தண்டனை கொடுக்கணும். இது பண்ணனா நமக்கு இதுமாரி இது சிட்டிசன் படம் பார்த்துருப்பீங்க உதாரணத்துக்கு, எப்படி ஒரு அவங்க வந்து இருக்கணும் இந்த நாட்டிலே இருக்கணும் ஆனால் அவங்க எந்த ஒரு உரிமையும் பெறக்கூடாது அப்படிம்பாங்க, அதுக்கு எடுத்துக்கிட்டால் அதை வச்சு நம்ம இது பண்ணலாம். ஓகே டைம் நம்ம எப்படி சொல்கிறது இல்லை, நம்மளும் ஒரு அக்கா தங்கச்சி கூட பிறந்திருப்போம், எவ்வளோ வந்துட்டு பார்க்குறோம் டெய்லி நியூஸை பார்த்தினா 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைங்க இதெல்லாம் இந்த பிஞ்சு சிசுவுக்கு என்ன தெரியுனே தெரியல, பட் இவங்கள பிடிச்சி ஒரு ஆண்களாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு அதை வெக்கப்படுறதாகவும் தோணுது, அதையும் தாண்டி வந்துட்டு இதெல்லாம் எப்படி சகுட்டுக்குன்னு அதையும் அவங்க பண்ணுறாங்கன்றது எனக்கு புரியல. இதை வந்து தடுக்கிறதுக்கு எவ்வளோவளோ இன்னொன்னமோ சட்டம் போடுறாங்க, ஆனால் இதை வந்து முழுமையாக இது வரைக்கும் இதுவும் அங்கே பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு சுட்டு கொள்றானுங்க, ஏன் நிற்க வச்சு உயிரோட கத்தியால் வெட்டுறானுங்க, பட் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த சட்டம் கொண்டு வர மாட்டேங்கிறானுங்க? தமிழ்நாட்டுன்னு சொல்லப்போனால் ஏன் இந்தியாவிலே எடுத்துக்கோங்க, இது வரைக்கும் எவ்வளோ நடந்திருக்கு எவ்வளோ பார்த்துருக்கோம், அது எல்லாத்தையும் தாண்டியும் நிறைய பிரச்சனை இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது, பட் இதையே சமாளிக்க முடியல, அப்படி எப்படி அதை சமாளிப்பாங்கன்னு தெரியல எனக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது புரியல கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு. எந்த மாதிரி சட்டம் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எந்த மாதிரி சட்டம் வந்தானா, எந்த மாதிரி சட்டம்ன்றது முக்கியம் இல்லை ப்ரோ, இந்த சட்டம் வந்துட்டு ஒழுங்காக இருக்கா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்காக வந்துட்டு எடுத்து பண்ணுறாங்களா, அந்த மாதிரி சட்டம் வந்தாலே போதும், இதுக்கும் தனியாக வந்துட்டு இவங்க வரணும் அவங்க வரணுன்றதுனால் முக்கியம் இல்லை, நமக்கு வந்துட்டு நல்ல ஆட்சி வந்தால் போதும், நல்ல சலுகைன்றது முக்கியம் இல்லை, இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு அவங்க கொடுக்குற ஒரு இதை வந்துட்டு எல்லாருக்கும் சமமாக பிரித்து தந்தாலுமே போதும்னு எதிர்பார்க்கணும். நடந்துக்கிட்டே தான் இருக்கும், பாதி வெளியே வரும் பாதி வெளியே வராது. இதை தடுக்கவே முடியாதாண்ணா? ஏன் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க? காம கொடுக்குறவர்கள் போதை வசம் போதை ஓவர் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இல்லை தண்டனை கடுமைப்படுத்தினா தடுக்க முடியாதா? தண்டனை கடுமைப்படுத்தலாம், பணம் உள்ளவர்கள் தப்பித்து விடுவார்கள். அப்போ அந்த மது பழக்கம்லாம் ரொம்ப மோசமான பழக்கம், இதனால் அப்படி நடக்குதுன்னு சொல்கிறீங்க? மது ஓவராக சாப்பிட்டா மோசமான பழக்கம், குறைவாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இதை தடுக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போதை வசதி தான் காரணம், அந்த சொன்னீங்களே மது பழக்கம் அது ஒரு முக்கிய காரணம், கஞ்சா ஒரு முக்கிய காரணம், இன்றைக்கி வாலிப இளைஞர்களை சீரழிப்பது கஞ்சா தான். இல்லை இது வந்து குழந்தை வளர்ப்புன்னு எடுத்துக்கலாமா? சரியா ஆண் மகன்களை சரியாக வளர்க்காததால் எப்படி நடக்குதுன்னு சொல்லலாமா? அதுவும் ஒரு முக்கிய காரணம் அது ஒன்று. அதாவது ஆம்பளை பிள்ளைங்களை வீட்டில் சரியாக வளர்க்காது தான் இது காரணம் சொல்கிறீங்க? ஆமாம், கடுமையாக தகப்பன் அவர்களை வந்து ஒரு 13 வயசுக்கு மேலே கொஞ்சம் தட்டி தான் வளர்க்கணும், அவர்கள் கேட்பது போல் பைக்கு டூ வீலர்கள் வாங்கி கொடுத்தால் இது இன்னும் ஓவராக தான் நடக்கும். அதெல்லாம் இல்லை, நம்ம தான் நம்மளை சேஃபாக வச்சுக்கணுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை, எல்லோரும் நல்லவங்க தான் நாட்டில், நம்ம ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒழுங்காக இருந்தாலும் எல்லோரும் நல்லவங்களா தான் இல்லை. மேடம் ஸ்கூல் பொண்ணுங்க அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க மேடம், பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.